ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிப்பதற்கு ஆல்ரவுண்டர் ஒருவருக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளாத காரணத்தினால தற்போது அணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான காரணம் பற்றி தற்போது இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில் ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு பிறகு ஒரு ஆல்ரவுண்டராக பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான விஜய் சங்கர் அவர்கள் சேர்க்கப்பட்டாங்க. அணியில் இடம் பிடித்த உடனேயே அவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் களமிறங்கும் வாய்ப்பும் பெற்றிருந்தாங்க. ஆனால் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங்கில் ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவர் பவுலிங்கில் சிறப்பான பங்களிப்பு அளிக்க முடியல. அதே போல் உலகக்கோப்பை தொடரில் அவருக்கு காயம் அதிகமாக ஏற்பட்ட காரணத்தினால உலகக்கோப்பை தொடர் பாதியிலிருந்து அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கியமான நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால மற்றொரு ஆல்ரவுண்டரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருந்தாங்க. தற்போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இளம் வீரரான சிவம் தூபே அவர்கள் பிடிச்சிருக்காங்க. ஐபிஎல் மற்றும் உள்ளூர் தொடர்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் சிவம் தூபே அவர்கள் இந்திய ஏ அணியில் இடம் பிடித்து அபாரமான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற காரணத்தினால தற்போது இந்திய அணியில் இவர் ஹார்திக் பாண்டியாவிற்கு ஒரு மாற்று வீரராக களமிறக்கப்பட்டிருக்காங்க. விஜய் சங்கர் தான் இந்த இடத்துல நியாயமாக எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இது குறித்து பேசியிருக்கும் எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் சங்கர் அவர்கள் ஆல்ரவுண்டருக்கான முழு தகுதியை எட்டவில்லை. ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஹார்திக் பாண்டியா போன்ற அதிரடியான பேட்டிங், ஃபீல்டிங் மற்றும் சிறப்பான பவுலிங் முறையையும் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விஜய் சங்கர் அவர்கள் எதையுமே அவங்களால முழுசாக செய்ய முடியல. அதன் காரணத்தினால தான் தற்போது சிவம் தூபே அவர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக இந்திய ஏ அணியில் இடம் பிடித்து அபாரமான பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் ஆகியவற்றை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதன் காரணத்தினால தான் தற்போது சிவம் தூபே அவர்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தற்போது விஜய் சங்கர் அவர்கள் உள்ளூர் போட்டிகளில் ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற தகுதிக்கு ஏற்ப முழு திறமையை வெளிப்படுத்தினா மட்டுமே மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.